அப்போது இளைஞர்கள் அந்த பந்தயத்தை நிறுத்திவிட்டு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். ரேக்லா பந்தயத்தை நடத்தக்கூடாது, ஜல்லிக்கட்டுக்கு நிரந்தர தீர்வு கிடைக்கும் வரை இந்த போட்டிகளை நடத்திவிட மாட்டோம் என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். தற்பொழுது காவல்துறை அங்கே அதிக அளவில் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகளைத்தான் நாம் பார்த்து வருகிறோம். இளைஞர்கள் அனைவரும் சமூக வலைதளம் மூலமாக ஒன்றிணைந்து சில நிமிடங்களிலேயே ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் அங்கே வந்து கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது. அதற்கான காட்சிகளை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். பந்தயத்தை நிறுத்த கோரி அங்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அமைச்சருடைய கார் முற்றுகையிடப்பட்டிருக்கிறது. அமைச்சரையும் அங்கு இருக்கக்கூடிய பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் முற்றுகையிட்டிருக்கிறார்கள்.